குட் மார்னிங் மக்களே, இன்னைக்கு ஆலியா பாப்பாவோட பர்த்டே. ஸோ காலையிலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கலான்னு நினச்சேன், பட் நேற்று நைட்டு ரொம்ப உடம்பு முடியல, அதனால் எழுந்துக்க முடியல. கொஞ்சம் கோல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்துச்சு, லேட்டாக எழுந்துட்டேன். ஸோ நிறைய வேலைங்க இருக்குது, இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வீடியோவில் காட்டுறேன். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று மதியம் கழுவின பாத்திரத்தையே நான் இன்னும் எடுத்து வைக்கல, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். ஸ்டவ் கூட துடைக்கல, நேற்று சமைச்சதுலாம் அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் துடைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் மேலே வேறு எதுவும் வைக்கல, கொஞ்சம் ரசம் மீந்துருச்சு அதையும் வச்சுருக்கேன். அதோட சிங்கில் பார்த்தீங்கன்னா நைட்டு கழுவாமல் விட்ட பாத்திரம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த வேலைலாம் பார்க்கணும் இது. ஸோ இப்போ வாங்க, போய் ஆலியா எழுப்பிடலாம். குட்டி பொண்ணு, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, குட் மார்னிங். கேட்கலாம் அம்மாக்கு. ஹாப்பி பர்த்டே சொல்லோ. ஸோ ஆலியாவை எழுப்பி ப்ரஷ்லாம் பண்ணி விட்டுட்டு நேராக பார்த்திங்கன்னா இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. முதல்ல நேற்று கழுவின பாத்திரத்தெல்லாம் எடுத்து அதோட பிளேஸில் வச்சுட்டேன். ஸோ எனக்கு மற்றவங்களாம் எப்படின்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிங்க்கும் கவுண்டர் டாப்பும் க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு சமைக்கிறதுக்கே வந்து மைண்டு எனக்கு ஒர்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு மைண்ட் செட் நான் அப்போத்துலேருந்தே அப்படியே பழகிட்டேன். ஸோ முதல்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கடகடன்னு கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை நல்லா தொடச்சி அடுப்பெல்லாம் தொடச்சி கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நேற்று நைட்டே இந்த வேலைலாம் முடிஞ்சிருக்கும். உடம்பு முடியாததுனால இப்போ காலையில் அவசர அவசரமாக எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் டே எப்படி போகுதுன்னு. ஸோ பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு துணியும் துவச்சி காய போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம போட்டால் தான் ஈவினிங் ஒரு 4 to 5 நல்லா துணி காஞ்சி வந்துடும், நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ என் வீட்டில் வாஷிங் மிஷின் கிடையாது, நான் கையில் தான் துணி துவைப்பேன். அதனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு துணியை துவச்சி போட்டுட்டால் எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ கடகடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையிலேயே ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ உடம்பு முடியாதனால ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் டீ குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு சூடாக டீ போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த டீயை குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் நெக்ஸ்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து சமைக்க வந்தாச்சு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் இறைச்சி வாங்கிட்டு வந்திருந்தாரு, அதை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் வச்சுட்டு கடகடன் வெங்காயம் தோலெல்லாம் உரிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் சூப் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். சூச்சி வேக வந்து கொஞ்சம் லேட்டாகும். ஸோ அது வேகிறதுக்குள்ளே ஆலியா குளிப்பாட்டிலாம் சொல்லிட்டு முதல்ல சூப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே சூப் எப்படி வைப்பேன்னா, குக்கரில் முதல்ல இறச்சி சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்பேன். அப்புறம் ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்தா போதும், நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1/4 spoon அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கறி வேகிறதுக்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் வச்சிட வேண்டியது தான். ஸோ இது ரெடி ஆகிட்ட உடனே இட்லி இருக்குது மார்னிங் டிஃபனுக்கு. ஸோ அதை ஆலியாவுக்கு வந்து சூப்பில் வச்சு கொடுத்துருவேன், சாப்பிட்ருவா. ஒரு பக்கம் சூப் ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஆலியா குளிக்கிறதுக்கு தண்ணியும் போட்டிருக்கேன். அடுத்து கடகடன்னு மேடமையும் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இவங்களை தொடச்சிட்டு நல்லா தலையெல்லாம் துவட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணி விடணும். மேக்கப்லாம் முடிஞ்சு மார்னிங் ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆலி அவங்க டேடி கூட வந்து அவங்க உமம்மா பார்க்க போயிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா என் மாமியார் வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ காலையிலே அவங்க போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அங்கே கிளம்பிட்டாங்க. அப்பாவையும் பொண்ணையும் வழி அனுப்பி வச்சுட்டு போய் அடுத்து வேலையை பார்க்கணும். ஸோ இப்போ அவங்க திரும்பி வரத்துக்குள்ளே கடகடன்னு எவ்வளோ சீக்கிரம் என்னென்ன வேலைலாம் முடிக்க முடியுமோ முடிச்சு வைக்கணும். முதல்ல நான் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வந்து இப்போ கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ முதல்ல வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, தேவையான பொருள், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு
பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரை கிலோ பிரியாணி தான் செய்கிறேன், எங்கள் மூணு பேருக்கு மட்டும். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு டீ பார்ட்டி மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்துடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து எங்கள் மூணு பேருக்கு வந்து ஹாஃப் கேஜி பிரியாணி வந்து கரெக்டாக இருக்கும்ன்றதுனால நான் இன்றைக்கி அரை கிலோ பிரியாணி தான் செய்கிறேன். ஸோ இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அரிசியுமே ஊற போட்டுடலாம். அரிசி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பித்தோன்னா மசாலாலாம் ரெடியாகி வரத்துக்குள்ளே அரிசி நல்லா ஊறி வந்துடும். ஸோ கரெக்டாக இருக்கும் டைம், நம்ம அரிசி எடுத்து கொட்டி வெசல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் நான் முதல்ல இந்த மாதிரி டம்ளரில் அளந்துப்பேன், ஏன்னா அப்போ தான் எனக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நான் ஹாஃப் கேஜி தான் ரைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு நான் அளந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு டிப் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு வாஷ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. ரெண்டு மூணு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ரைஸோட ஃப்ளேவர் போயிடும். அவ்வளோதான், இப்போ பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடகடன்னு தாளித்து முடித்து ரைஸ் கொட்டி விசில் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரைத்தா ரெடி பண்ணணும், புதினா சட்னி ரெடி பண்ணணும். என் பொண்ணு என் வீட்டுக்காரரும் வந்துட்டாங்கன்னா எனக்கு வேலையே ஓடாது. ஸோ கடகடன்னு அது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரெசிபி வந்து இன்க்ளூட் பண்ணல வீடியோவில், ஜஸ்ட் ஷூட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்டு ரெசிபி இதில் இருக்காது, பிகாஸ் நம்ம டீட்டெயிலாக சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாகிடும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் ரெஸ்ட்லெஸ் ஆகிடும்ன்றதுனால நான் வந்து ஜஸ்ட் ஓவரால் வீடியோ எடுத்திருக்கேன். ஃப்யூச்சரில் நான் இதுக்காகவே ஒரு டெடிக்கேட்டட் ரெசிபி வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ வேக வச்சுருந்த இறைச்சியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு ஊற வச்சிருந்த ரைஸ் போட்டு நம்ம விசில் போட போகிறோம். இப்போது ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அப்படியே பிரியாணியை மூடி ஒரு 15 minutes விட போகிறேன். நம்ம எப்போவுமே பிரியாணி செஞ்சோன்னா உடனே போட்டு சாப்பிடக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes பார்த்திங்கன்னா பிரியாணி அப்படியே ரெஸ்ட் ஆக விட்டுறணும். அப்போ நல்லா ஃப்ளேவர் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்ம பிரியாணி. ரைஸும் நல்லா பதமாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே நம்ம குக்கரில் செய்கிற பிரியாணி பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா அப்படியே விட்டோன்னா அடியில் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் ஆறுனதுக்கப்புறம். இந்த மாதிரி நம்ம இடையில சூடாக இருக்கும் போதே ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டோன்னா அந்த மாதிரி கட்டி கட்டி ஆகாமல் எல்லா பிரியாணியுமே உதிரியாக கிடைக்கும். அதுக்குன்னு போட்டு ரொம்ப ஹார்ஷாக கிளறிடக்கூடாது, அந்த ரைஸ் உடையாமல் பதமாக எல்லா பிரியாணியும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அடுத்த வேலை ஆலியா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். கொடுத்த உடனே என்னமோ சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி வாங்கி மடியில் வச்சுக்கிட்டா. ஆனால் என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது தான் வந்து எனக்கு இருக்கிற பெரிய டாஸ்க். ஒரு நாளைக்கு ஒரு வேலையாச்சு நான் சாப்பாடு அவளுக்கு நான் கரெக்டாக ஊட்டிட்டேன்னா அதுவே ஒரு பெரிய சாதனை மாதிரி எனக்கு. ஸோ அன்றைக்குமே அப்படி தான் ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டு வேணாமா அப்படிமா சொல்லிகிட்டு இருந்தா, பட் எப்படியோ ஊட்டி கொடுத்தாச்சு. சாப்பிட வச்சுட்டு தான் நான் போயிட்டு டெக்கரேஷன் ஒர்க்லாம் பார்க்கணுன்றதுனால அப்படி இப்படி பயமுறுத்தி கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டேன். சாப்பாடெலாம் ஊட்டி முடித்த பிறகு மேடம்க்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ ஓகே தூங்க வச்சிடலாம், ஏன்னா அவளை தூங்க வச்சாதான் நம்ம போய் அடுத்து நம்ம குளிச்சுட்டு டெக்கரேஷன் ஒர்க்லாம் பார்க்க முடியும். அவளை வச்சுக்கிட்டு பலூன்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ முதல்ல ஆலியாவை தூங்க வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ தூங்க வச்சிட்ருக்கேன். எனக்குமே அந்த டைமில் செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆலியோ தூங்க வச்சுட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணேன். ஸோ மக்களே இப்போ பாப்பாவுக்கு கேக் ஆர்டர் பண்ண கொடுத்துருந்தோம், அங்கே வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் கேக் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்புறேன். கேக்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்து டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்ல வேலை என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க, அவங்க கொஞ்சம் பலூன்லாம் ஊதி கட்டி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நானுமே கடகடன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆலியா தூங்கிட்டுருக்கா, அவள் எழுந்துக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும், வந்தாருன்னா ஒரு பலூன் மிச்சமாகாது. ஸோ எல்லாத்தையும் கடகடன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ பலூன் ஆச்சு, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ உடஞ்ச பலூன் கட்டினது எல்லாமே அங்கங்கே இருந்துச்சு, எல்லாத்தையுமே பெருக்கி முதல்ல க்ளீன் பண்ணி சுத்தமாக வாரி வச்சுட்டு
இப்போ டேபிள் செட் பண்ணணும். பசங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்போ நான் தான் தனியாக அந்த வேலையை பார்த்தாகணும். ஸோ கடகடன்னு டேபிள் செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலை என்ன பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ டேபிள் டெக்கரேஷன்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. எனக்கு ஆல்ரெடி மணி வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நான் 6:00 சொல்லியிருந்தேன் கேக் கட்டிங்க்கு. ஸோ டைம் இல்லை, நானும் கிளம்பணும், பாப்பாவையும் எழுப்பி கிளப்பணுன்றதுக்காக கடகடன்னு இருந்ததை வச்சு சிம்பிளாக பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்றதை உங்களுக்கு நான் அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா 2 சாரீ எடுத்துக்கிட்டேன். ஒன்று பிளெயின் சாரீ, இன்னொன்று பார்த்திங்கன்னா லேஸாக ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் இருக்கிற மாதிரி சாரீ. ரெண்டுமே ப்ளூ கலர் சாரியாக எடுத்துக்கிட்டேன். அந்த பிரிண்டட் சாரியை பார்த்திங்கன்னா பாதியாக மடித்து நேத்தே ஒரு லேஸாக ஒரு தையல் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா டேபிளை சுற்றி ஒரு கயர் வச்சு அதுக்குள்ளே நாடா கொடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு டேபிளை சுற்றி கட்டிட்டேன். ஸோ இப்படி கட்டும் போது அழகாக நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். பார்த்தாலே தெரியும் சூப்பராக அழகாக நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். நம்ம சீக்கிரமாக ப்ளீட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பிளெயின் சாரியை மடித்து அந்த பாதி டேபிளை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான எலகண்ட்டான ஒரு டேபிள் டெக்கரேஷன் ரெடி ஆகிடும். இப்போ பாப்பாவை எழுப்பி கிளப்பணும். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பிச்சர் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே வந்துட்டாங்க. கேக்குமே எடுத்து வச்சுட்டு அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம் டேபிளில். ஆலியா பாப்புக்கு ஒரே குஷி, கேக்கை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், ஒரே கூச்சலும் சத்தமுமாக இருந்து. ஸோ ஃபைனலாக இப்போ கேண்டலும் ஏற்றியாச்சு. பாப்பாவுக்கு கேக் கட் பண்ண போகிறோம். அவளுக்கு குஷி தாங்கலை, முதல்ல அந்த கேக்கை வெட்டிடணும். அவளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக. ஸோ காலையிலேருந்து கஷ்டப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான். முந்தின நாள் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. காலையிலேருந்து டே ஸ்டார்ட் ஆகும் போதே நான் பயங்கர எக்ஸாஸ்டாக இருந்தேன், ரொம்ப எனக்கு டயர்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப டவுனாக இருந்தது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இந்த கேக் கட்டிங்கும் முடிஞ்சாச்சு. ஸோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான். பாப்பாவோட சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பார்க்கும்போது அதை விட உலகத்தில் ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்க முடியாது. இது எல்லா பேரண்ட்ஸாலையும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். பாப்பா நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது, பட் ஆனால் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லார் கூடயும் ஃபோட்டோ எடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு டெடிபேர் ஒன்று கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த டெடிபேருமே வந்து ப்ளூ கலர், எதிர்பார்க்கவே இல்லை, அதுவுமே சேம் கலரில் கிடச்சிடுச்சு. எல்லா கேக் கட்டிங்கும் முடிச்சுட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி ஒன்றா ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆலியாக்கு பார்த்திங்கன்னா அந்த டெடிபேர் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அது கூடவே தான் விளையாடிட்டு இருந்தா. ஈவன் நைட்டு தூங்கும் போது கூட மேடம் அதை விடவே இல்லை, அதை கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் தூங்கினான். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் முடிஞ்சது. ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை பாய்.